கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மனதில் ஏற்படும் உணர்ச்சியாகிய கவலை நம் உடலை எப்படி பாதிக்குது, இல்லைனா உடலில் ஏற்படும் ஒரு உறுப்பில் இருக்கிற கழிவு தேக்கம் சக்தி மாற்றம் வந்து கவலையாக வெளிப்படுது மனசில், இது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது. இப்போது கவலைப்படுறதை நிப்பாட்டுறதன் மூலமாக உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும், இல்லை உடம்பு ஆரோக்கியத்தின் மேம்படுத்துறதன் மூலமாக கவலைங்கிற உணர்வுலேருந்து நீங்கள் வெளியில் வர முடியும். இது எப்படின்னு பார்க்கலாம். கவலைங்கிற உணர்ச்சி வந்து நம்ம உடம்புல இருக்கிற ஒரு உள்ளுறுப்பு வந்துட்டு அந்த உள்ளுறுப்பில் இருக்கும் பிரச்சனையை அதை சொல்லுது. இப்போது உங்கள் வீட்டில் ஒரு துக்ககரமான விஷயம் நடக்குதுன்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு பசிக்குமா? பசிக்காது. அதாவது நீங்கள் கவலையோடு இருக்கும்போது உங்களுக்கு பசிக்காது, சரிங்களா? அப்போது கவலை வந்து பசி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பாதிக்குது அப்படிங்கிறத நமக்கு புரியுது. அப்போது பசிங்கிற விஷயம் எப்போவுமே உங்களுக்கு பசிக்கவே இல்லை அப்படின்னா என்னாகும், நம்ம உடம்புல சக்தி கிடைக்காது. நம்ம உடம்புல இருக்கிற ரொம்பவும் மிகவும் முக்கியமான ஒரு உறுப்பாக தான் வந்து நம்மளுடைய இரைப்பை செரிமான மண்டலம் இருக்குது. ஸோ கவலைங்கிற அந்த உணர்வு வந்து உங்களுடைய செரிமான மண்டலத்தை பாதிப்புக்குள்ளாக்குது. அதனால் எப்போவுமே எதையுமே நினச்சி கவலைப்படுறது, கடந்து போன விஷயங்களை நினச்சி கவலைப்படுறது, எதிர்காலத்தை நினச்சி கவலைப்படுறது, நீங்கள் கவலை ஈஸியாக பட்டுருவீங்க, ஆனால் நீங்கள் கவலைப்படுற அந்த உணர்ச்சியினால் உங்களுடைய உள்ளுறுப்பாகிய இறைப்பே பாதிக்கப்பட்டு பசிங்கிற ஒன்றே வராது. அதையும் நம்ம கவனிக்காமல் பசிக்காதப்போ சாப்பிட்டு செம்மையாக குண்டாயிடுவோம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தேன், நான் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தேன், அப்போலாம் வந்துட்டு நான் வந்துட்டு நிறைய சாப்பிட்டுட்டேன். ஸ்ட்ரெஸ்டாக டிப்ரெஸ்டாக இருந்தால் பசிக்கவே பசிக்காது. அதாவது என்ன, அவங்க கவலையாக இருக்காங்கன்னு அர்த்தம். கவலையாக இருக்கிறவங்களுக்கு பசிக்கவே இல்லை, அவங்க அந்த நேரத்தில் சாப்பிட்ட உணவுகளை எல்லாம் கழிவாக மாறி தான் அவங்க ஹெவியான வெயிட் போட்டுடுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் குண்டாகி இருக்கீங்க, கவலையிலேயே நீங்கள் பயங்கரமாக சாப்பிட்ருக்கீங்க, இதனால தான் நீங்கள் குண்டாகி இருக்கீங்கன்னா கவலை உங்கள் உடம்பை எந்தளவுக்கு பாதிச்சிருக்குங்கிறத நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கணும். சரி, இதை எப்படி சரி பண்ணிக்கலாம்? கவலைப்படுறதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது, அதுக்கான சொல்யூஷன், உங்களுடைய சூழ்நிலைகள் என்ன, உண்மையிலே இது கவலைப்பட வேண்டிய விஷயம் தானா அப்படின்னு சொல்லி நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். சரி, கவலை என்னவோ என் உடம்பை கெடுக்குது, என் ஆரோக்கியத்தை கெடுக்குது, அப்போ இப்படிப்பட்ட ஒரு கவலையை நான் வச்சுக்கணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இது போக உடலை சரி பண்ணுறதன் மூலமாகவும் கவலையை வந்து மாற்ற முடியும். எப்படின்னா, நீங்கள் கவலையாக இருந்தாலும் இறைப்பை பசிக்காதப்போ நீங்கள் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா இறைப்பையை வந்து நீங்கள் நல்லபடியாக ட்ரீட் பண்ணுறீங்க. அப்போது இறைப்பை வந்து ஹீல் ஆக 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 கவலைங்கிற உணர்ச்சி உங்களை விட்டு போயிடும். ஸோ எதிர்காலத்தை நினச்சி கவலைப்படுறது, இறந்த காலத்தில் நடந்த விஷயங்களை திருப்பி திருப்பி அசை போட்டு கவலைப்படுறது, இதை எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இறைப்பை நல்லா பசிக்கும். அதில் பசிக்கும் வயிற்றில் நீங்கள் சாப்பிடும்போது அது சக்தியாக மாறுது. இந்த வகையில் உங்களோட உடம்பை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.